வெல்கம் டு குட்டீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான வெண்பொங்கல், பாசிப்பருப்பு பாயசம், கொண்டைக்கடலை சுண்டல் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெண்பொங்கலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். 100 கிராம் பாசிப்பருப்பை வாணலியில் போட்டு லேசாக வாசனை வர மாதிரி வறுத்துக்கோங்க. கைட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு லேசாக சூடாக இருந்தால் போதும், அந்த மாதிரி வறுத்தா போதும். இதுக்கு 150 கிராம் பச்சரிசி எடுத்துக்கோங்க. வறுத்து வச்சிருக்கிற பாசிப்பருப்பையும் பச்சரிசியும் நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா சூடானதும் கழுவி வச்சிருக்கிற பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேக வச்சிடலாம். பாருங்க, நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. இதை அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க. வாணலி சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்க, சீரகம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இப்போ வெந்துட்டு இருக்கிற வெண்பொங்கல்ல சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதே வாணலியில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வதக்கி வச்சிருக்கிற இஞ்சியையும் வெண்பொங்கல்ல சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் 1 சிட்டிகை மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, வெண்பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். பாருங்க, வெண்பொங்கல் ரொம்பவே டேஸ்டியாக தயாராயிடுச்சு, நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சிறுபருப்பு பாயசம் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 100 கிராம் சிறுபருப்பை வாணலியில் போட்டு லைட்டாக சூடு வர மாதிரி வறுத்துக்கோங்க. பாசிப்பருப்பை நல்லா வறுத்ததுக்கப்புறம் கழுவிட்டு வேக வச்சுக்கலாம். நூறு கிராம் பாசிப்பருப்புக்கு 150 கிராம் வெல்லம் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாகு மாதிரி கரைச்சிக்கோங்க. பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு இப்போ வேக வச்சிருக்கிற பாசிப்பருப்பில் வெல்லத்தை வடிகட்டி சேர்த்துடலாம்.
வெல்லம் சேர்த்ததும் இத நல்லா கலந்துட்டு கொதிக்க வச்சிரலாம் இப்போ நம்ம பாசிப்பருப்பு பாயசம் நல்லா கொதிச்சிருச்சு இதல வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சுவையான பாசிப்பருப்பு பாயசமும் தயாராயிருச்சு அடுத்து கொண்டக்கடலை சுண்டல் எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம் இதுக்கு 8 மணி நேரம் ஊற வச்சு கொண்டக்கடலையை நல்லா வேக வச்சிருக்கேன் வாணலி சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் 2 காஞ்ச மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற கொண்டக்கடலையை இதோட ஒண்ணா சேர்த்துறலாம் இப்போ இத நல்லா mix பண்ணிட்டு 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க கடைசியா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க இப்போ இத நல்லா வதக்கிக்கோங்க அவ்வளவுதான் நம்ம சுவையான கொண்டை கடலை சுண்டலும் தயாராயிடுச்சு இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான 3 டிஷஸ் பாத்துக்கிறோம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू